assemble. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். கோகுல் பெட்ரோல் விலை ஏறுது ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டுறோம், பிஎம் சாரை திட்டுறோம், அது போக இன்னும் கையில் யாரெல்லாம் மாற்றவங்களோ எல்லாரையும் வச்சு திட்டுறோம். ஸோ இப்படி திட்டுறதுல வந்து அவ்வளோவா நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா என்கிட்ட இன்னொரு நியாயம் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம், அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுது, கொஞ்சம் மெயின் ரோடு. அந்த ரோடுக்கு அந்தாண்ட ஒரு எம்டி ஸ்பேஸ். அந்த எம்டி ஸ்பேஸில் நேற்று ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட 3 பைக் இருந்துச்சு, அதில் ஒரு யங்ஸ்டர் அதில் இருக்க ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணி வெளில போகிறான்னு நினச்சேன் நான், ஆனால் அவர் அதை பண்ணல. அப்படியே யூடர்ன் போட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற எங்கள் கடைக்கு முன்னாடி வந்து பார்க் பண்ணார். பார்க் பண்ணிவிட்டு ஏதோ 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினார். வாங்கிட்டு மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே எடுத்துகிட்டே போய் நின்றுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்னும் ஒரு மணிக்கணக்கில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 1 ரூபா சாக்லேட் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வந்து வாங்குறாரு. ஸோ எந்த ஒரு பொருளுக்குமே டிமாண்ட், அந்த பொருளுக்கு வந்து டிமாண்டை பொறுத்து அந்த ரேட் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பெட்ரோலை வந்து நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது பைக்கை வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற கடைக்கு கூட வாக்கபிள், அதாவது அது வாக்கபிள் கூட கிடையாதுங்க, தடிக்கும் தான் எங்கள் கடைக்கு வந்துடலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த விஷயத்துக்கே நாங்கள் வந்து பைக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதோட ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. ஸோ டிமாண்ட் அதிகமாக உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் விலை அப்படி தான் தாறுமாறாக ஏறும். இன்னும் அது ஏறினா கூட நம்மலாம் வந்து இந்த சைடையும் சேர்த்து வந்து கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. நாம் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஏன் அப்படின்னா இது வந்து அரசியலாயிரும். ஸோ நம்ம அரசியலாம் பேச மாட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 1st கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ரெஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐ அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட் கிளிக் ப்ளஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் அழுத்திட்டு அந்த எஃப்ஐ பட்டனை நம்ம அழுத்தா எத்தனை அழுத்த அழுத்திருப்போம். நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கை பூரா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து நமக்கு போய் அப்படின்னு வந்து தெரிய வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். சில பேருக்கு அது தெரிய வந்தோடனே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி ஆறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நானும் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பட்டனை அழுத்துனா வந்து அது வந்து கம்ப்யூட்டரில் உள்ள அந்த ஸ்டோரேஜை வந்து கிளீன் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க போய் இதுக்கு உண்மை என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ரெஃப்ரெஷ் பட்டன் என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன, அப்போ அது வேலை இல்லைன்னா என்ன அப்படின்னா, ரெஃப்ரெஷ் ஆட்டோ ரெஃப்ரெஷ் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். அதோட வேலை என்னன்னா, அந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ நம்ம டெஸ்க் டாப் ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ரண்ட் ஹோம் பேஜ் வந்து இருக்குல்ல, அதை வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டருக்கு அது ஜஸ்ட் அ ஃபோல்டர். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம கிளிக் பண்ண ஓபன் ஆயிடும். சப்போஸ் இன் கேஸ் அதுல ஏதாவது டிலே ஆச்சு, அது வந்து ப்ராப்பரா வந்து வர்க் பண்ணல, அந்த ஆட்டோ ரெஃப்ரெஷ் வந்து ப்ராப்பரா வர்க் பண்ணல அப்படினா மேனுவலா நம்ம பண்றோம். அதுதான் ரைட் கிளிக் பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எஃப்ஐ போட்டு நங்க அழுத்துறது. ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க, நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ஒரு டேட்டா வந்து கிளியர் பண்ணாது. அந்த இப்போ நம்ம நீங்கள் ரெஃப்ரெஷ் பட்டனை அழுத்தினீங்கன்னா தெரியும், அந்த ஃபோல்டர் எல்லாமே ஒரு பிளிங்க் ஆகிட்டு அப்படி வந்து வந்து அந்த பேய் படத்துலலாம் வரும்ல, இந்த லைட்டெல்லாம் வந்து பிளிங்க் ஆகி வருமே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை அழுத்தும் போது அந்த ஃபோல்டர் வந்து பிளிங்க் ஆகி வரும். விச் மீன்ஸ் அந்த ஃபைல்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுன்னு அர்த்தம் இல்லை, புதுசாக இன்னொரு அந்த டெஸ்க் டாப்போட அந்த ஸ்க்ரீனை வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அண்ட் தென் இந்த வீடியோ அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்த காலங்காலமாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததை நம் அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப லென்த்து ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ அவங்களுக்காக வேண்டிதான் ரொம்ப ஷார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஃபுல் பெர்மிஷன் நான் தரேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னடா தம்மடிக்கு போகணுமா? இல்லை நான் வரமாட்டேன், அடிக்கிறது இல்லை. ஏன்னா அதான் நானே டேக்கில் போட்டேனே, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு. அப்புறம் நான் எப்படி அடிக்கிறது? அண்ட் நீ போறியா?
நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்லி நான் ஏன் கேட்கணுமா? ரசமா போங்க. தம்பி.